உபவீதினமூர்த்தபுண்ட்ரவந்தம் ப்ரஜகத்புண்யபலம் ததண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் மூணு பாதம் முடிஞ்சுடுத்து. முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், இரண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம், மூணாவது பாதம் அர்த்திராதிகதி பாதம். இந்த மூணு பாதத்தினாலையும் சொல்லப்பட்டது என்னன்னா பலத்துல போய் அது பரியோசிக்கும், பலத்துல முடிக்கணும். அதனால இதுக்கு வந்து கடைசி பாதத்துக்கு பல பாதம், முக்தி பாதம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா முக்த ஐஸ்வர்யம்னே அங்க சாதிக்கிற பாஷகர். அதனால முக்தனுடைய ஐஸ்வர்யத்தை சொல்றதுனால இது முக்தி பாதம்னோ அல்லது பல பாதம்னோ சொல்லலாம். எல்லாமே பலன் தான். நம்மளுடைய உபாசனம் பண்ணினோம்னாக்கா அந்த உபாசனத்துக்கு பலன் என்ன அப்படின்னாக்கா புண்ணியபலபூர்வ கர்ம நாசங்கள், அதுவும் பலன். அந்த கர்மாக்கள் நாசம் அடைஞ்சதுன்னாக்க உத்கிராந்தி, இந்த உடம்புல இருந்து கிளம்புறோம், அதுவும் பலன். அதன் பிறகு கதி, அர்த்தராதி மார்க்கத்துல கதி வருது, அதுவும் பலன். கடைசியில இந்த மோட்சத்தை அடையிறது, பிரஜாநதியை தாண்டி எம்பெருமான் இடத்துல உள்ள பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது, தன்னுடைய சுரூபத்தை அடையிறது, இது பலனை சொல்றது. இப்படி நாலு விதமான பாதங்கள். இதுல அனந்தாழ்வான் சாதிப்ப எல்லாரும் ஒத்துக்கிறது தான். அதாவது ஒரு பாதம் முடியத்தே என்ன பண்ணுவார்னாக்க சூத்திரக்கார ரெண்டாவது பாதத்தினுடைய விஷயத்தை அப்படி தொட்டு காமிச்சிருந்தார். கடைசியில நம்ம என்ன பண்ணினோம், முதல் பாதத்துல ஆவர்த்தி பாதம் போக இனத்திரே க்ஷபயத்வாதசம் பத்தியதே அப்படின்னுட்டு முடிச்சார். அதுல என்ன சொல்றது, கடைசி தேகம் எது அப்படின்னா பிராரப்த கர்மா எது கடைசி சரீரத்தை எதுல முடியறதோ அந்த சரீரம் தான் கடைசி சரீரம். அந்த சரீரம் அழியும் பொழுதே இவன் கிளம்புவான் அப்படின்னு நாங்க முடிச்சுட்டார். அதை சம்பத்தியதே அப்படின்னு, அதனால அந்த இரண்டாம் பாதத்தினுடைய அர்த்தத்தை அப்படி தொட்டு விட்டுட்டார். அதே மாதிரி இரண்டாம் பாதம் கடைசியில தட்சிணாயன அதிகரணம், அந்த அதிகரணத்துல இத மாதிரி கதியெல்லாம் நினைச்சுட்டே இருக்கணும். அந்த அப்படி சொல்றதுனால அதஸ்தாயினே விதக்ஷிணே யோகினை பத்தி ஸ்மரியேதே ஸ்மார்த்தே செய்தே அப்படின்னு ஸ்மரியேதே ஸ்மார்த்தே அப்படின்னு கீதையில சொல்லப்பட்ட கதி பிரகாரங்களை எப்பொழுதும் சிந்தனை பண்ணணும். அதை சிந்தனை பண்ணாதான் அந்த கதி கிடைக்கும்னு முடிச்ச. அதனால மூணாவது பாதத்தினுடைய அர்த்தத்தை ரெண்டாவது பாதத்துல தொட்டு காமிக்கிறார். மூணாவது பாதத்துல காரியாதிகரணம், யாரையும் அடைவிப்பார்கள், என்ன கற்பனையா அல்லது பரமாத்மாவையா அல்லது பிரதீகாலம்பனம் பண்ணாதவாழ பெருமாளையும் பஞ்சாகிருத்தியா நிஷ்டால் இருக்காரு அவ, இவளெல்லாம் தான் போய் ஐஷன் போய் விடுவா அப்படின்னு அங்க முடியறது. அதனால எங்க போய் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அது முடியறதுனால அந்த இதுல கோடிட்டு காமிக்கிறேன். இப்படி இந்த நாலு பாதத்தை ஒவ்வொரு பாதத்துக்கும் அந்த மாதிரிதான் பண்ற சூத்திரக்காரர். இதனுடைய மெத்தடாலஜியே ரொம்ப அற்புதமா அமைஞ்சிடும். இந்த பல பாதத்துல ஆறு அதிகரணங்கள், அத மூணு அதிகரணம் மூணு அதிகரணமா ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும். ஏன் அத மாதிரி பிரிக்கணும் அப்படின்னாக்க முதல் மூணு அதிகரணங்கள்னால சுரூப ஆவிர்பாவத்தை பத்தி சொல்ல வந்தது, தன்னுடைய ஆவிர்பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. கடைசி மூணு அதிகரணங்கள்னால இவன் சத்தியசங்கல்பனா மாறிடுறான். சத்தியசங்கல்பனா மாறினான்னாக்க அந்த சத்தியசங்கல்பத்துவம் எப்படி, எம்பெருமானுக்கு இருக்கிற மாதிரி சத்தியசங்கல்பத்துவமா அல்லது எம்பெருமானுக்கு அதீனமாக அந்த சத்தியசங்கல்பத்துவம் எப்படி வேலை செய்யும் அதை சொல்றதா அப்படின்னுட்டு விசாரம். ஆகையினால அந்த சத்திய சங்கல்பத்தத்தை விவரிக்கிறதுக்கோசரம் கடைசி மூணு அதிகரணங்கள். முதல் மூணு அதிகரணங்கள் சுரூப ஆவிர்பாவத்தை பற்றி சொல்றது,
சுரூப ஆவிர்பாவம்னாக்க என்னது அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கணுமான்னு அதை சொல்லும் பொழுது முதல் அதிகரணத்துல சம்பத் ஆவிர்பாவ அதிகரணே முதல் அதிகரணத்துக்கு பேரு, ரெண்டாவது அவிபாக திருஷ்டத்துவ அதிகரணம், மூணாவது பிரம்ம அதிகரணம். இந்த மூணு அதிகரணத்தினாலையும் சுரூப ஆவிர்பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். இதுல சுரூப ஆவிர்பாவத்தை முதல் அதிகரணத்துல சொல்லும் பொழுது இது புதுசா எதையா புதுசா ஏதாவது ஒரு ரூபம் அவனுக்கு கிடைக்கிறதா, அல்லது முன்னாடி இருந்ததே இப்போ ஆவிர்வவிக்கிறதா அப்படின்னு விசாரம் பண்றா. பூர்வ பட்சியோ முன்னாடி இருந்ததே திருப்பி கிடைச்சதுனாக்க என்ன பிரயோஜனம், தனியா புருஷார்த்தமே இல்லையே, அது புதுசா ஒண்ணத்தை அடைஞ்சானே, இல்லாத ஒண்ணத்தை அடைஞ்சாதானே அது புருஷார்த்தமா இருக்கும். ஏன்னா ராத்திரி நல்ல தூக்கம் வருது, தூக்கம் வர்ற சமயத்துல நாம சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதின்னுட்டு எம்பெருமானோட சேர்ந்து விடுவோம். எம்பெருமானோட சேர்ந்துட்டு நாம விசிராந்தி பண்ணிக்கிறோம், அப்பவும் பெருமாளோட சேர்ந்துதான் இருக்கோம். அப்ப சுரூப ஆவிர்பாவம் மாதிரிதானே, மோட்சத செயலியும் அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, அப்ப ரெண்டும் வேற வேற இல்லை, தூங்கறதும் இந்த மோட்சமும் சுரூப ஆவிர்பாவம் தான், பெருமாளோட சேர்றது தான் சுரூபத்துவம் அப்படின்னு சொன்னா பரம புருஷார்த்தம் ஒண்ணுமே இல்லையே. சொல்லாம புதுசா உனக்கு அடையிறது இருக்கட்டமே அப்படின்னு ஆக்ஷேபம், அது தப்பு. ஆத்மஸ்வரூபம் நித்தியம், நித்தியமான ஆத்மஸ்வரூபத்துல சுரூபாவிர்பாவம் வருது, வேற வேற ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணு வருதுன்னு சொல்ல முடியாது, ஆயிடும். புரிதி சொல்றதுக்கே விரோதம் ஆயிடும். அதனால அது கிடையாது, ரூபாயிர்பாவம் தான், முன்னாடி இருந்ததே இப்பதான் இப்ப புதுசா வருது. இந்த ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல உபோத்காத அதிகாரம் சேர்த்து வாழ்வு தெரிஞ்சிருக்கும், வேடுவ திருஷ்டாந்தம் காமிக்கிறார். இது வந்து ஸ்ரீபாஷ்யத்திலேயே சமன்வய அதிகரணத்தை சாதிச்சிருக்கார் எம்பெருமானார், அத வேற மாதிரி சாதிக்கிறார். ஒரு ராஜகுமாரன் வந்து ஏதோ வழி தவறி போயிடுறான், ஒரு வேடுவர்களால் வளர்க்கப்படுறான், அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்னன்னாக்க வேடுவர்களுடைய குலதர்மங்கள் தான் வருது. அந்த சமயத்துல ஒரு சாப்திகர் வந்து நீ ராஜகுமாரன் உன்னுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர், பெரிய சார்பவர், மகள்லாம் சொன்னவன தான் ராஜகுமாரன் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த சுரூபத்தை அடையிறான் இல்லையோ, இப்ப இவன் ராஜகுமாரன் தான், அது தெரியாததுனால வேடுவனுடைய குடும்பங்கள்ல இருந்து அந்த கிரமத்துல இருந்துட்டான், இப்போ அது மாறி போயிடுத்து, அது மாறி போயிடுத்து. அத மாதிரிதான் இருக்கிற சுரூபம் தான் மறைஞ்சிருந்தது, கர்மாவனால மறைஞ்சிருந்தது, இப்போ அந்த கர்மா போயிடவே திருப்பி ஆவிர்பவிக்கிறது அப்படின்றத பத்தி முதல் அதிகரணத்துல சாதித்த. சரி, அப்ப தன்னுடைய சுரூப ஆவிர்பாவத்தை பெருமாளோட சேர்ந்து அனுபவிக்கிறான்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இத சேர்றது, அது பெருமாளோட அபகத் சித்தமாவார், பிரிக்க முடியாமலா, அல்லது இவன் தனி அவன் தனி, பகவான் தனி இவன் தனி, அப்படி அனுபவிப்பாளா அப்படின்னு ரெண்டாவது அதிகரணத்துல கேட்டுண்டு, அத மாதிரி கிடையாது, பிரிச்சு பிரிச்சுதான். ஏன்னா சேர்ந்து அனுபவிச்சோன்னாக்க அதுல சுகம் கிடையாது, சுதந்திரமா தனியா அனுபவிச்சாதான் சுகம். ஏன்னா இவன் வேற அவன் வேற தானே, இவனுடைய சுரூபம் வேற பகவானுடைய சுரூபம் வேற, அதனால அப்படி இருக்கட்டுமே ஆட்சேபிச்சுட்டு அப்படி கிடையாது, எப்படி நம்ம உபாசிக்கிறோமோ அப்படிதான் பெருமாள் அடைய முடியும். ஏற்கனவே சொல்லிட்டோம் முதல் பாதத்துல இந்த அத்தியாயத்துல
ஆத்மேதி தூப கச்சந்தி கிராக எந்திச்சே அப்படின்னு சொல்லிட்டோம். ஜீவனுக்கு பரமாத்மா ஆத்மா, அதனால அகம் பிரம்மாஸ்மின், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான், அவனை ஆத்மாவாக உடையவன் நான், அப்படின்ற ஆகாரத்துலதான் உபாசிக்கணும். அப்ப அது அபிரதிஷ்டித்த சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம், உடம்பையும் ஆத்மாவையும் பிரிக்கவே முடியாது, அந்த சம்பந்தம் எது? அது ஸ்ருதி சொல்றது, நாங்க சொல்லல. அதனால அவிபாகம் தான், விபாகம் கிடையாது, பிரிச்சு இல்லை. இது ரெண்டாவது அதிகரணம், அவிபாகன திருஷ்டத்துவ அதிகரணம். மூணாவது அதிகரணம் பிராமா அதிகரணம். இதுல வந்து எதை அடைகிறானவன், தன்னுடைய சுரூபன்றது ஞானம் தானே, ஞானீக சுரூபனிவன், அதனால இந்த ஞான சுரூபத்தை அடைகிறானா, அல்லது பிரம்ம குணங்கள் எட்டுன்னு சொல்றோம், அபகதபாத்மா வஜ்ரோ மத்யுஹோ விஷோகா அப்படின்லாம், அந்த எட்டு குணங்களை அடைகிறானா, அதுல ரெண்டு பேருக்குள்ள விரோதம், ஒத்தர் ஜெய்மினி, ரெண்டு பேர் சிஷ்யர். ஒரு சிஷ்யர் என்ன சொல்ற, பிராமேன் ஜெய்மினி உபன்யாசா வித்யா அப்படின்னு, வெறும் பிரம்ம குணங்கள் தான், அபகத பாத்மாவின எட்டு குணம் இருக்கே அததான் ஜீவன் முக்தன் அடைவான் மோட்ச திசையிலன்ட்டு அவர் சொல்ற. ஆனா அவுடலோமின்ற மகரிஷியோ அந்த மாதிரி இல்லை, இவனுடைய சுரூபம்ன்றது ஞானம் தானே, அந்த ஞானத்தை தான் அடைவான். அது ரொம்ப அழகா சொன்ன திருஷ்டாந்தம் இல்ல, உபநிடதம் சொல்ற திருஷ்டாந்தமும் எம்பெருமானார் சாதிக்கிற திருஷ்டாந்தமும் அற்புதமா இருக்கும். அதனால அந்த சுரூபத்தை ஒண்டிதான் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவுடலோமின் பண்ற. ஆனால் சூத்திரக்காரரோ ரெண்டுமே உண்டு. ஏன் அப்படின்னா, இவனுக்கு சுரூபம் ஞானம், தர்மபூத ஞானமும் அவகதபாத்மத்வாதிகள்லாம், அது தர்ம குணம், அது அதனால ஞான குணக்கன், ஞான சுரூபன், ஞான குணக்கனாகவும் ஞான சுரூபனாகவும் இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லணும். அதனால ரெண்டுமே உண்டு அப்படின்ட்டு சூத்திரகாரர் திருவுள்ளம். அத இப்படி முதல் மூணு அதிகரணங்கள், இந்த முக்தாத்மா எதை அடைகிறான் அப்படின்றத பத்தி சாதிச்சுட்டேன். அடுத்த மூணு அதிகரணங்கள்ல எவ்வளவு சக்தியமானா இருந்தா கூட ஒரு பிரயாசம் பண்ணணும், எந்த காரியத்தை பண்ணாலும் பிரயாசம் பண்ணணும். அந்த பிரயாசனம் இல்லாம, பிரயத்தனம் இல்லாம எதுவும் வரமாட்டேங்கிறது. சகல ராஜ்ய அதிபதியா இருக்கான், சர்வ லோகாதிபதியா இருக்கான், அவன் கூட தன் உடம்பனால உழைச்சுதான் காரியத்தை பண்ணணும். சதுர்முக பிரம்மா அவனும் அத மாதிரி இருக்க, இவ்வளவு சக்திமான், அவரும் கூட சரி கஷ்டப்படுற, தபஸ் பண்ற, எத்தனையோ இது பண்ற, அதனால அவர் சத்திய சங்கல்பரா இருந்தா கூட சில பிரயாசங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் இந்த முக்தாத்மாவும் சத்திய சங்கல்பத்தும் இருக்கு, பிரயாசமும் வேணும், பிரயத்தனமும் வேணும், முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சங்கல்பாதிகரணம் பேர், அதுக்கு சித்தாந்தம் அப்படி இல்லை. இது வந்து சத்திய சங்கல்பத்தும் எனக்கு இருக்கு, அந்த சத்திய சங்கல்பத்தும் இருக்கிறதுனால அதை கொண்டுதான் எல்லாத்தையும் பண்ணிப்பான், நினைச்ச மாத்திரத்திலேயே இவன் எல்லாத்தையும் பண்ணிப்பான். அது எப்படின்னாக்க, பகவானால அருளப்பட்ட சத்திய சங்கல்பம், சுதந்திரமான சத்திய சங்கல்பத்தம் இல்லை, எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன், அவனுக்கு சத்திய சங்கல்பத்தம் வருது, அந்த சத்திய சங்கல்பத்தை கொண்டு இவன் எல்லாத்தையும் தனக்கு வேண்டியதை சிருஷ்டிச்சுப்பான். இது சத்திய சங்கல்பத்தினுடைய சுரூபத்தை சொல்றது. அனாயாசமா பண்ணுவான்னு நினைப்போம், அவ்வளவுதான், பிரயாசமே வேண்டாம், மகாயாசனம் வேண்டாம், பிரயாசனம் வேண்டாம், பிரயத்தனமே வேண்டாம், இவன் சொதக எல்லாத்தையும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த நாலாவது அதிகரணம் சத்திய சங்கல்பத்துவத்தை சொல்றது. அஞ்சாவது அதிகரணத்துல இந்த சத்திய சங்கல்பத்துவத்தினால இவன் சரீரத்தோடயே இருக்கான்னா
அல்லது சரீரம் வேண்டாமா, ஒத்தர் சரீரமே வேண்டான்னு யாரு பாதிரி. ஆனா ஜெய்மினி சரீரம் உண்டு அப்படின்னு சொன்னார். பாதராயணரோ இவனுக்கு சத்திய சங்கல்பத்தனை இருக்கு, அதனால இவன் இஷ்டப்பட்டான்னாக்க இவனுக்கு சத்திய இது உண்டு, சரீரம் உண்டு. இஷ்டப்படலைன்னாக்க சரீரம் வேண்டாம். அது எப்படி அப்படின்னாக்க அழகான உதாரணம் சொல்ற சூத்திரக்காரரே. அது என்ன பண்றான், பகல் வேலை இருக்கு, பகல்ல நான் வந்து முழிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய விழிப்பு நிலையில ஜாகிரத அவஸ்தையில நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க எந்த கர்மம் பண்ணனாலும் என் உடம்ப கொண்டுதான் நான் பண்றேன். அதனால எனக்கு உடம்பு ஓணும்னு நினைச்சேன்னாக்க அப்ப முக்தி திசையில நான் உடம்ப கொண்டு பண்ணிப்பேன். அதே நான் தூங்குறேன், அந்த சமயத்துல அழகிற விழிப்பு வந்துடுச்சு, அப்ப சொப்னத்தை காண்றேன். இப்ப சொப்னத்துல நான் வந்து என் உடம்பு வரதில்லை, ஏன்னா சொப்னத்துல நான் எங்கேயோ படுத்துட்டு இருக்கேன், ஆனா நான் காஞ்சிபுரத்துல இருக்க மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்க மாதிரி எங்கேயோ ஊர்ல இருக்க மாதிரிதான் எனக்கு கனவு வருது. அப்ப என் உடம்பு அங்க போல, என் ஞானம் தான் அங்க போறது, ஞானம் தான் அங்க உபாதான சித்தாந்தம் இருக்கா. அதனால என்ன ஆகுதுன்னாக்க இந்த உடம்பு போகலையே, உடம்பு இல்லாமலேயே உடம்ப நான் திருப்பதிரியை வச்சுட்டு நான் ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல இத மாதிரி ஊரெல்லாம் நான் பரிகரணம் பண்றேன், நான் சந்திக்கிறேன். இப்போ உடம்பு இல்லாம அந்த மாதிரி முக்தி திசையில உடம்பு இல்லாட்டா கூட தன்னுடைய ஞானத்தினாலே அவன் பண்ணுவான், ஏன்னா சொப்பன திசையில ஞானத்தினாலதான் அந்த மாதிரி ஞானத்தை கொண்டு பண்ணுவான். இங்கேயோ முழிச்சென்று இருக்கச்ச உடம்ப ஞானத்தை கொண்டு உடம்பினுடைய உபகாரத்தை எடுத்துட்டு எல்லாம் பண்றான் இவன். அந்த மாதிரி முக்தி திசையில சரீரம் ஆசைப்பட்டான்னாக்கா சரீரம் உண்டு, சரீரத்தை ஆசைப்படலைன்னா சரீரம் கிடையாது அப்படிங்கிறத அபாவாதிகரணத்துல படிக்கிறார். கடைசி அதிகரணம் தான் ஜெகத் வியாபார பிரஜாதிகரணம் பேர். அதுல இவன் சத்திய சங்கல்பத்தம் உண்டுன்னு சொன்ன, அந்த சத்திய சங்கல்பத்தினால சரீரத்தை எல்லாம் சிருஷ்டிச்சுப்பான்னு சொல்ற, அப்படியானாக்கா அந்த முக்தேஸ்வரியம் எப்படிப்பட்டது, முக்தேஸ்வரியம் எப்படிப்பட்டது, இவன் சிருஷ்டிப்பானா? ஏன்னா பரமம் சாமியம் உபயித்து மம சாதர்மியமாகத்தாகனு பெருமாள் சாதிக்கிறார். பரமம் சாமியம் உபயதி மம சாதர்மியமாகத்தாகலாம் இருக்கோ இல்லையோ, பரமசாமியம்னா பகவானுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் வருதுன்னு அர்த்தம் அப்படின்லாம் கேள்வி வரும். சிருஷ்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பூர்வபக்ஷி அது கிடையாது, ஏன்னா லக்ஷணம் காரணமா இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். நியாய சித்தாந்தத்துல நிறைய லட்சணம் சாதிக்கிற பரமாத்மாவுக்கு, அதுல சர்வ காரணத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம் சாதிக்க அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது அந்த தன்மையை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்ற. அதனால சர்வ காரணமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பரமாத்மாவுக்கு தான் அது அன்வயிக்கிறது. இந்த ஜீவனுக்கும் அது வருதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜீவனுக்கும் வருதுன்னு சொல்லிட்டாக்க ஒரே லட்சணம் ரெண்டு பேருக்கு எப்படி வரும், அதனால ஜீவனுக்கு அது வராது. ஆகையினால இந்த சிருஷ்டி பிரகரணங்கள்லாம் சிருஷ்டி பிரகரணங்கள்ல பகவானத்தான் ஜெகத்காரணமா சொல்லியிருக்கு, வேற யாரையுமே சொல்லல. அதனால ஜீவ வர்க்கத்துக்கு அந்த ஜெகத்காரணத்தும் வராது. அதனால சிருஷ்டி ஸ்திதி லயம் இதனுடைய காரணமாக ஜீவன் இருக்க முடியாது. அதனால ஒரு சத்திய சங்கல்பத்துவன்றது சங்குச்சிதமா இருக்கு, எந்த விஷயத்துல வரலாமோ அந்த விஷயத்துல உண்டிதான், எல்லா விஷயத்திலையும் வர்றதுன்றதே கிடையாது. பிராட்டிக்கே கூட எல்லாம் உண்டுதான், ஆனா பதிபாரதந்திரியம் உண்டுன்னு சொல்லியிருக்கும். பகவானுக்கு அதீனமா பர்த்தாவுக்கு அதீனமா இருந்துட்டு இவோ எல்லாத்தையும் பண்ற பிராட்டி, அதனால அவளே சுதந்திரியா பண்ண முடியாது. அதனாலதான் கரூர் சுவாமி எல்லாம் சாதிக்கும் பொழுது பிரம்மசத்திரத்துக்கு அர்த்தம் நிரதிசய பிரகத்வம்,
அந்த நிரதிசய கிரகத்துவங்கிறது பெனால்டிக்கு வராது. ஏன்னா பெருமாளுக்கு அதீனமா இருக்காள் இல்லையோ, அதுவும் அவ ஆசைப்பட்டு இருக்கா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நியாய சித்தாங்கனத்துல திருக்கோவில் சுவாமி ரெண்டு பேரும் ஆசைப்படுறாராம். பெருமாள் ஆசைப்படுற நீ எனக்கு அடங்கி போடி அப்படின்னு, இவ ஆசைப்படுறா நான் உனக்கு அடங்கிதான் போவேன் அப்படின்னு. கருவன் சுவாமியோ பேச்சாதீனம் சொல்லிட்டு போயிட்டேன். பரிபாரத்தந்தன் பரிசாவுக்கு அடங்கி இருக்கிறதுன்னு பெருமாள் ஆசைப்படுறதா நடக்கணும். இங்க அவ்வளோ சந்தோஷமா ஏறிட்டுக்கிறா, நான் உனக்கு அடங்கிதான் இருப்பேன். தானா அடங்கி வந்தாதான் அழகுது, தானா உனக்கு நான் பரதந்திரையா இருக்கேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்பேன் அப்படின்னுட்டு அவ ஆசையா அடங்கி வராவும். அதனால அந்த பதிபாரதந்தி இருக்கிறதுனால பிராட்டிக்கே நினத்துகிற பிரகத்துவம் உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜீவனுக்கு அவன் வந்து முக்தனா போயிட்டான்றதுனால அவனுக்கு சத்தியசங்கல்பத்தம் வந்துருச்சு, அவனும் சிருட்டிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டாக்கா அது விபரீதமா போயிடும். அதனால அது கிடையாது. அதுக்குதான் நிறைய காரணங்கள் சாராவளியில சுவாமி சாதிச்சிருக்க, எம்பெருமானார் கோடிட்டு காட்டி காட்டியிருக்க, சிவப்பிரகாசியில நான் விசாரம் பண்றேன். இந்த அத்தனையும் இந்த ஆறு பாதங்கள்னால, ஆறு அதிகரணங்கள்னால இந்த பாதத்துல சாதிக்கிறார். அதனால முதல் மூணு அதிகரணங்கள்னால சொரூப ஆவிர்வாவத்தை பத்தி விசாரிக்கிறார். அதனால அது ஒரு பேட்டிக்கை, அது ஒரு தனி சமூக சமுதாயமா இருக்கும். கடைசி மூணு அதிகரணங்கள்னால இவனுடைய சத்தியசங்கல்ப விருத்தி, இவன் சத்தியசங்கல்பம், இவன் கிளம்பிச்சு இவனுடைய வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பத்தி விசாரிக்கிறதுனால அது தனி பேட்டிக்கை அப்படின்னுட்டு இங்க சங்கத்தி வருது. அதன் பேர்ல முதல் அதிகரணம் சம்பத் யாவிர்பாவாதிகரணம், சம்பத் யாவிர்பாவ ஸ்வேன சப்தாத் முக்த பிரதிஜானாத் ஆத்மா பிரகரணாத் அப்படின்னுட்டு மூணு சூத்திரங்களை கொண்டது இந்த அதிகரணம். இந்த மூணு சூத்திரங்கள்ல இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன, அதற்கு இப்ப சங்கிரகமா அதை சேவிச்சோம். இப்ப என்ன அதை சொல்றது அப்படின்னாக்க, இவன் வந்து எதை அடையிறான், இவன் அடையிறது எதை அடையிறான். பொதுவாக அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஏற்ற சம்பிரதாதா அஸ்வாச்சரீராது சமுத்தாய பரஞ்சோதி ருபசம்பத்ய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏஷ சம்பிரசாரா இந்த முக்தாத்மா, அதாவது எம்பெருமானால பரமாத்மனா பிரசாதிக்கப்பட்டவன் அனுகிரகிக்கப்பட்டவன் இவன், அஸ்வாச்சரீராது இந்த நீச்சமான ஹேயமான சரீரத்திலிருந்து சமஸ்தாய வெளிக்கிளம்பி பரஞ்சோதி ருபசம்பத்திய அதிராஜ மார்க்கமா போய் எம்பெருமான் பக்கத்துல போய் பரஞ்சோதிஸ்தான எம்பெருமானுடைய பக்கத்துல போய் அடைந்து ஸ்வேன ரூபேன தன்னுடைய ரூபத்துடன் அபினிஷ்பத்யதே அப்படின்னு இருக்கு. இந்த அபினிஷ்பத்யதேன்ற சப்தத்தை கொண்டுதான் இங்க விசாரமே. அபினிஷ்பத்யதே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அது, ஏன் அப்படின்னாக்கா ஆகிறான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஆகிறான் அப்படின்னாக்க தன்னுடைய ரூபத்துடன் சேர்ந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, புதுசா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ஆகிறான் அப்படின்னு சொல்லணுமா, அப்படி சொல்லணுமா. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னாக்க, முன்னாடி இருந்தது தேவையில்லைன்னு ஆயிடும். அதுக்கு பதிலா சித்தாந்தத்துல என்ன சொல்லணும், வெளிப்படுகிறான் அபினிஷ்பத்தி, வெளிப்படுகிறது வெளிப்படுதல் அப்படின்னு, இவனுடைய ரூபமானது வெளிப்படுகிறது. முன்னாடி இருந்தது அது கர்மாவனால மூடி இருக்கு, அதுவும் கர்மாவனால மூடப்பட்டது திரோகிதமா இருக்கு, அது இப்ப என்ன எடுத்து கர்மாலாம் அழிஞ்சிடவே அது வெளியில வந்துருத்து வெளிப்படுகிறது. அபிவியக்தி அபினிஷ்பத்தி இருக்கிறது வெளில வர்றது அப்படின்னு அர்த்தம். இது சுவாரஸ்யம் என்னன்னாக்க, பூர்வபக்ஷி சொல்ற அர்த்தத்திலையும் பிரயோகம் இருக்கு, சித்தாந்தி சொல்றதுலையும் பிரயோகம் இருக்கு. பிரயோகம் இருந்தா கூட ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக தான் அர்த்தம் பண்ணிக்கணும்.
ஏன்னா பூர்வாபர வாக்கியங்கள்லாம் பரியாலோசனை பண்ணணும், அதெல்லாம் ஆலோசிச்சாதான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்க அங்க பிரயோகம் இருக்கு இங்க பிரயோகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பிரயோகம் இருந்தா கூட எத்தனையோ விதமான பிரயோகங்கள் இருக்கலாம், ஆனால் அதுக்கு அந்த சந்தர்ப்பத்துல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும். அதனால இந்த விஷய வாக்கியம் என்ன அப்படின்னாக்க, அஸ்மா சரீராசமத்தாய பிரஞ்சோதம் பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு, தன்னுடைய ரூபத்துடன் ஆவிர்பவிக்கிறான், தன்னுடைய ரூபத்துடன் கூடியவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆகிறான்னு சொன்னா நமக்கும் விரோதம் இல்லை, ஆனால் அதை எந்த அர்த்தத்துல சொல்றோம்னு பாத்துக்கணும். அந்த முன்னாடி இருந்த ரூபம் அது மறைஞ்சிருந்தது, அது வெளிப்பட்டு அதோட ஆகிறான் அர்த்தம் பண்றதா, அல்லது புது ரூபம் ஒன்னத்தை எடுத்துட்டு அதோட ஆகிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா அப்படின்னு இங்க வா சந்தேகம் வந்து. பூர்வபக்ஷி என்ன சொல்லிருந்தாக்க, ஒரு சுரூபமே சாதிக்கப்படுகிறது இங்க, ஒரு சுரூபமே சாதிக்கப்படுகிறது, ஒரு ரூபமே சாதிக்கப்படுகிறது. ஏன் அது மாதிரி சாதிக்கப்படணும்னாக்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு உபாசனத்தை அனுஷ்டிச்சு இவன் முன்னாடி இருந்ததையே அடையலான என்ன பிரயோஜனம் அதனால? ஏன்னா தூங்குற சமயத்துல, தூங்குற சமயத்துல பெருமாளோட தான் நாம சேர்ந்திருப்போம், இப்பவும் மோட்ச திசையிலையும் பெருமாளோட தான் சேர்ந்திருப்போம், ரெண்டும் ஒரே இதுதானே, ரெண்டும் ஒரே இதுவா இருக்கிற சமயத்துல அப்போ அந்த தூங்குற சமயத்துல நம்ம பெருமாள்கிட்ட சேர்ற முடியோ அதுவே மோட்சம் ஆயிட்டுமே அப்படின்னா, அது புருஷார்த்தம் இல்லை, அதை விரும்பல யாருமே, இல்லைன்னா எல்லாரும் தூங்கிட்டே இருக்கணும் கும்பகர்ண மாதிரி. ஆனா யாரும் தூங்குறது இல்லையே, எல்லாம் நல்லா தூங்குறோம், எழுதுனா பறக்கிறோம், இத்தனை காரியம் ஒவ்வொருத்தரும் அவருடைய காரியத்துல எல்லாரும் தோர்த்திக்கிறோம், அதனால தூங்குறதுன்றது புருஷார்த்தம் இல்லை, பரம புருஷார்த்தம்ன்றது கிடையாது தூங்குறதுன்றது. முன்னாடி சொன்னோம் இந்த விசிராந்தி பண்ணிக்கிறதுன்றது மூணு விதமா இருக்கும். முதல் ஓய்வு களைப்பாடுறது அப்படின்னாக்க பிரளயம், மகா பிரளயம், அப்ப உடம்பெல்லாம் இல்லாம பெருமாள்கிட்ட போய் களைப்பாடுறது. ரெண்டாவது எது அப்படின்னாக்க தூங்குற சமயத்துல களைப்பாடுறது. மூணாவது எது அப்படின்னு சொன்னாக்க, அந்த இந்த பூத சூக்மத்தோட கிளம்பிறான் கிளம்புறானோன்னு இங்க இருந்து உடம்புல இருந்து அப்போ பெருமாள்கிட்ட போய் கொஞ்ச நாள் விசிராந்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. இந்த மூணையும் அபுருஷார்த்தம் தான் இது, ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா மகா பிரளயத்துல போய் ஒண்ணுமே இல்லாம அச்சேதன பிராயமா இருப்போம், தூங்குற சமயத்துல காத்தாலேருந்து ராத்திரி பெரியந்தும் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் இழப்பாடுறதுக்கோசரம் பெருமாளோட சேர்றது, அந்த மாதிரி இந்த உடம்ப கடந்த எடுத்து நம்மளை இங்கேருந்து வெளிப்பட வைக்கலாம், அந்த சமயத்துல பூத சூக்மங்கள் இந்திரியங்கள் பிராணன் இவைகளோட சேர்ந்து பெருமாள்கிட்ட போய் சேர்ந்து ஆகான்னு உட்கார்ந்து இருக்கான். இந்த களைப்பாடுறத போய் புருஷார்த்தமா வச்சுக்க முடியாது, அதனால எம்பெருமான்கிட்ட போய் சேரணும். அப்ப புது ரூபம் எடுத்துன்னு போனாதானே அது அழகா இருக்கும். ஆகையினால இங்க சொல்லப்படுறது அபுருஷார்த்தமான ரூபம் இல்லை. அப்படி ஒத்துண்டா என்ன ஆயிடும்னாக்க, தூங்குறதும் மோட்சமும் ரெண்டும் ஒண்ணுன்னு ஆயிடும், ஒரே ரூபத்தோடு இருக்கிறதுன்னு அது ஆயிடும், அதனால அது கிடையாது. இன்னொன்னு நமக்கு வந்து தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், களைப்பாடுறதுன்னு, களைப்பாடுறதுன்னா என்ன அர்த்தம், துக்க நிவர்த்தின்னு அர்த்தம், உடம்பு முழுக்க அடிபட்ட மாதிரி இருக்குது, வேலை செஞ்சு வேலை செஞ்சு அந்த சமயத்துல காலனிட்டுன்னு படுத்துக்கிறோம், அப்படி என்ன பண்றேன் பூனல் நோக்குறேன், எப்ப அவகாசம் கிடைக்கிறதோ பூனல் நோக்குறேன். ஏன்னாக்க உப ஆவணி ஆகட்டம் வருது, அதுக்கெல்லாம் வேணும், நான் எங்க குடும்பம் பெரிய குடும்பம், 10-15 பேர் இருக்கும், மாப்பிள்ளைகள் பேரன்கள் மருமான்கள் இப்படிலாம் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் கொஞ்ச நாள் பூனல் நோத்தா போறோம், இது என்னவோ தெரியல, இந்த 2 வருஷமா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு, மார் வலிக்கிறது கை வலிக்கிறது, ஒரு 10 நிமிஷம் நோத்தானே போறோம், வேணா பர்சன்டா போறோம்னு ஆயிடும். அப்ப அது என்னது, இது துக்க நிவர்த்தி தான், உடம்புல ஒரு துக்கம் வருது, கஷ்டம் வருது, வேதனை வருது, அந்த வேதனையினுடைய நிவர்த்தி தான் அங்க வருதே தவிர்த்து சுகப்பிராப்தி கிடையாது, சுகப்பிராப்தி இல்லை. ஆனால் நமக்கு மோட்சம்னா என்னதுன்னாக்க,
துக்க நிவர்த்தி பூர்வகமான சுகப்பிராப்தி, ஆனந்த பிராப்தி அது வரணும். வெறும் ஒரு தூங்குற சமயத்துல பெருமாள் சேர்றதுன்றது புருஷார்த்தம் இல்லை, அது வெறும் துக்க நிவர்த்தி தானே. அந்த மாதிரி இங்கேயும் ஆவிர்வாவம்ன்றது புது ரூபத்தை எடுத்துக்கிறது தான், புது ரூபத்தை எடுத்துட்டாதான் இது சரியா இருக்கும். அதனால இந்த அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்றது கூட புது ரூபத்தோட சேர்ந்தவனாக ஆகிறான் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க இதுக்கு சரியான அர்த்தம் வருது, அந்த வாக்கியங்களுக்கு தோஷம் இல்லைன்னு ஆகும். அதனால இது நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, புதுசா இல்ல பழைய ரூபமே வருது அப்படின்லாம் கிடையாதுன்னு பூர்வபக்ஷம். அதற்கு சித்தாந்தம் அப்படி இல்லை, சம்பத்யாவிர் பாவகா ஸ்வேன சப்தாத் அப்படின்னு அங்க வாக்கியம் என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கல. ஸ்வேன ரூபேன அப்படின்றது, ஸ்வேன ரூபேன சுரூபேனன்னு அர்த்தம், தன்னுடைய ரூபத்தை கொண்டு ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய ரூபம்னாக்க முன்னாடி ஒரு ரூபம் தன்னுடையது இருந்தாதான் அதை அடைஞ்சு அதோட சேர்ந்து இருக்கான்னு அர்த்தம் வரும். அதுவே இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி அர்த்தம் வரும்? அது அதுவே இல்லை, அந்த ரூபமே இல்லைன்னாக்க இப்ப ஸ்வேன ரூபேனே அப்படின்னா சுரூபேனன்னு அர்த்தம், தன்னுடைய ரூபம் சுரூபம் அப்படின்னு சொல்லணும். அங்க அப்படிதான் இருக்கு, ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு தான் அங்க அர்த்தம் இருக்கு, அங்க வாக்கியம் இருக்கு. அதனால ஸ்வேன ரூபேனன்றது அந்த விசேஷணம் இருக்கு பாருங்க, அது வியர்த்தமா போடும். வியர்த்தமா போடுறதுன்றது வேதத்துல ஒரு அக்ஷரத்துக்கு கூட அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால அபூர்வமான ஒரு ஆகாரம் வருது அப்படின்னுட்டு இங்க சொல்லக்கூடாது, அபூர்வமான ஆகாரம்னு சொல்லக்கூடாது. அதனால சுரூபன்றது வந்து முன்னாடி இருந்ததுதான், அதுதான் இப்பவும் அடையிறான் அப்படின்னு அர்த்தம். உடனே ஒரு கேள்வி வருது, அப்ப சுரூபம் தான் ஆவிர்வகிக்கிறதுன்னா அது ஏற்கனவே இருக்கிறதுன்னு சொல்லிட்டே இல்லையோ, இருக்கிறதையே திருப்பி அடைகிறதே என்ன பிரயோஜனம்? அதனால அபினிஷ்பத்தியதைன்றது சரியா வராதே, தன்னுடைய உருவ தன்னுடைய ரூபம் அதோடு சேர்ந்திருக்கிறதுன்னு நீ சொல்ற, அதனால அது வந்து ஆவிர்வகிக்கிறதுன்னு சொல்ற, ஏற்கனவே இருக்கிறதுதான் திருப்பி வருது, அதனால என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் இது பண்றான்னாக்கா அதுக்கு புதுசா ஒண்ணு வஸ்து கிடைச்சாதானே அது இது வரும், புதுசா ஒண்ணு கிடைச்சாதானே, அதுவே கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதனால இது வந்து வியர்த்தமா போயிடுமே, சுரூப நிச்சய பிராப்தம் தானே, எப்பொழுதுமே அடைஞ்சிருக்கு சுரூபம், அதனால அது விரோதம் வந்துருமேன்னு கேள்வி. அதுக்கோசம் நம்ம என்ன பதிவு சொல்றாங்க, இரண்டாவது சூத்திரத்தினால அது தப்பு. இத வந்து இங்க யாருக்கு இந்த ரூப பிராப்தி சுரூப பிராப்தி அப்படின்னா, கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவன் எவனோ அவனுக்குதான் இந்த சுரூப பிராப்தி வருது. கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவன் அவனுக்குதான் இந்த சுரூப பிராப்தி, சம்பத்தியாவிர் பாவா அப்படின்னு சொல்றது ஆவிர் பாவம். அதனால இது நித்திய பிராப்தமா இருந்தா கூட இது அஜ்ஞானத்தினால அல்லது கர்மாவனால மறைக்கப்பட்டதா இருக்கு, மூடப்பட்டதா இருக்கிறதுனால அது வெளிக்கொணரணும். அது வெளிக்கொணர்றதுன்றது எப்படி அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு உபாசனத்தை அனுஷ்டிச்சு அதனால அது பிராயசித்தமா இருக்கும், கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடும், அது போயிடுத்துனாக்க தீவிகாசம் ஸ்வதோஹி அப்படின்ற தேசியம். தீவிகாசம் புத்தியினுடைய விகாசமானது சொதாக வந்துடுறது, ஒரு விளக்கு எறிகிறது, அந்த விளக்குக்கு நீங்க வந்து ஒரு கூடையை வச்சு மூடி வச்சுட்டோம், ஒரு கூடையை வச்சு மூடி வச்சுட்டான்னாக்கா அந்த விளக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது. அந்த கூடையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விளக்கு தானா பிரகாசிக்கும். அந்த மாதிரி அது விளக்குக்கு தனியா புதுசா ஒண்ணு பண்ண வேண்டியது, அது தானா தான் இருக்கு, அது தானா இருக்கு. தானா இருக்கிற வஸ்துவை நாம வந்து பிரகாசிக்க வைக்க வேண்டாம், ஆத்மஸ்வரூபம் எப்போதும் பிரகாசிச்சுருக்குது. ஆனால் கர்மாவனால அது மூடப்பட்டிருக்கு, கர்மாவனால மூடப்பட்டிருக்கிறதுனால
அது இப்போ வெளிக்கொணரப்படுகிறது. வெளிக்கொணரப்படுறதுனால இது தோஷமே இல்லை. அதனால இதான், ஏன்னா அது அங்க வந்து இந்த ஸ்பஷ்டமான ஒரு வார்த்தை இருக்குது அந்த இடத்துல. அது இந்த அபினிஷ்பத்தியதேன்றது சொல்லும் பொழுது இந்த பொருளுக்கு இந்த அர்த்தம் தான் அப்படி வரும்னு ஒருத்தர் சொல்லித்தர்ற, இந்த இந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம்னு ஒருத்தர் சொல்ற. இத வந்து அயமர்த்தக நிஷ்பத்தியதே நிஷ்பா அப்படின்னு சொல்ற ஒருத்தர். அப்ப சொன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா நாம ஏதாவது அர்த்தம் கல்விக்கிறோமா? இப்ப கடன் இருக்கு, கடத்துக்கு கடத்தம் அர்த்தம். இந்த கடத்துவம் அர்த்தம்ன்றது நாம ஏதோ கல்பிக்கல, புதுசா அவனு கல்பிக்கல, ஏற்கனவே இருக்கு. நமக்கு தெரியா, யாருக்கு தெரியாதோ அவளுக்கு அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதானே, சொல்லி கொடுக்கணும் அது. அதனால அந்த விஷயம் தான் இங்க சொல்றது. அதனால ஏன்னா பாஷ்யக்காரர் சொல்றார், யுக்தியினால இந்த அர்த்தமானது நிஷ்பத்தியதே, இந்த அர்த்தமானது இது பண்ணப்படுகிறது, காணப்படுகிறது, வெளிக்கொணரப்படுகிறது, இந்த மாதிரி அர்த்தம் ஆறுது அப்படின்னா நம்ம பிரயோகம் இருக்கு. அதனால அபிரிஷ்பத்தியதேன்னு சொன்னாக்க இதான் அர்த்தம். ஏற்கனவே இருந்தது, அது வெளியில தெரியாம இருந்தது, இப்போ வெளியில தெரியறது, வெளியில தெரியறது. இது எதனால தெரிஞ்சது? ஞானத்தினால. முன்னாடி சொன்னோம் வேடுவ திருஷ்டாந்தம், வேடுவ உதாரணம் சொல்லிச்சு. வேடுவன்ட்டப்போ ஒரு ராஜகுமாரன் மாட்டிக்கிறான், அப்போ ஒரு ஞானி வந்து சொல்ற, நீ வந்து ராஜகுமாரன், அந்த ஞானம் வருது ராஜகுமார், ராஜா நீ ராஜாவுக்கு பிறந்தவன், சக்கரவர்த்திக்கு பிறந்தவன் சொன்னவன்னா அவனுக்கு தெரியறது, அதுக்கேத்த மாதிரி அவன் சந்தோஷமா மாறுறான் அவன். அத மாதிரிதான் இந்த இடத்துல. ஆகவே என்ன இங்க முக்தன் தான் சொல்லப்படுகிறான். இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, தத்கிருத நியாயம்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம். இந்த தத்கிருத நியாயம் என்னது? நான் எப்படி உபாசிக்கிறேனோ அப்படிதான் நான் அடைய முடியும். இப்ப ஏ ஆத்மா பகத பாத்மா ஜிரோமர்த்தி ஹோவிசோகான் எட்டு குணங்களை கொண்டுதான் நம்ம உபாசிக்கணும் அப்படின்னுட்டு ஏற்கனவே சொல்றோம். ஆத்மேஜிரோ பகத் சிந்தி கிராக இருந்துச்சேன்னு. அதனால அந்த குணங்களை கொண்டு உபாசிச்சோம்னாக்க ஏக ஆத்ம சரீரே பாவாத்மட்டுல சொல்றோம் மார்க்கு. அதனால ஏ ஆத்மா பகத பாத்மா ஜிரோ மிருத்யுஹோ அப்படின்ற இடத்துல எதை ஜீவஸ்வரூபமாக நாம உபாசிக்கிறோமோ அதுதான் மோட்சதையில பிராப்தியம், பிராப்தியமா இருக்கும். எதை உபாசிக்கிறோமோ அதுதான் அங்க கிடைக்கும். இதுதான் தத்துவ நியாயம்னு சொல்லிருக்கோம். அதனால யா ஆத்மா அபகத பாத்மான் தான் பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மாவுக்கு எப்படி எட்டு குணங்களோ அந்த மாதிரி ஜீவாத்மாக்கும் எட்டு குணங்கள் இருக்கு. அந்த எட்டு குணங்களை நாம உபாசித்தால்தான் முக்தி திசையில அதை அடைய முடியும். ஆகையினாலையும் இங்க முக்தனுக்கு தன்னுடைய சுரூப ஆவிர்பாவம் அப்படின்னா இந்த எட்டு குணங்களோட ஆவிர்பவிக்கிறது தான் அப்படின்றதுனால இது தோஷமே கிடையாது. நித்திய பிராப்தமா இருந்தாலும் இது வந்து முன்னாடி அடைஞ்சதையே திருப்பி அடையிறதுனால என்ன பிரயோஜனம்? அது வியர்த்தமா போயிடுமேன்னு கேட்டா அது தப்பு. நித்திய பிராப்தமா இருந்தாலும் அது மறைஞ்சிருந்தது, இப்ப வெளிக்கொணரப்படுகிறது, கர்மபந்தத்திலிருந்து விடுபட்டவனா ஆயிட்டதுனால அவனுக்கு இதெல்லாம் வருது, அதனால தோஷம் இல்லை அப்படின்றத பதிச்சு முடிச்சே ரெண்டாவது சூத்திரத்தினால. மூணாவது சூத்திரத்துல என்ன சாதிக்க போறேன்னாக்க, இப்போ ஆத்மஸ்வரூபம்ன்றது தூங்குச்ச கூட பெருமாள்தான் சேர்ந்துருக்குது, அப்போ அதுதான் இப்ப அடைய போறது, அத பரம புருஷார்த்தமா இல்லையே அது. அதனால அது வந்து அபுருஷார்த்தம் தானே, புருஷார்த்தம் இல்லையே அப்படின்னாக்க அது தப்பு. இது வந்து இந்த பிரகரணத்தினால இவன் சுரூபம் என்னவோ அத்தை கொண்டுதான் அடையிறான். அந்த சுரூபம் எப்படிப்பட்டதுன்னா, நான் தூங்குற சமயத்துல எம்பிரமான்கிட்ட நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். அப்போ ஏன் ஆத்மா பத்மா பத்தியோ அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் திருப்பி நான் தூங்கி எழுந்துட்டேன்னாக்க நான் பெருமாள்கிட்ட சேர்ந்து இருந்தேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய விசிராந்தி ஸ்தானம் எம்பிரமா, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் கட்டில பட்டுன்னு தூங்கினேன் அப்படின்னு தான் நினைச்சு. வசதாக பெருமாள்கிட்ட போய் நான் சேர்ந்துருந்தேன் எனக்கு தெரியல. ஏன்? அந்த கர்மாவானது புனிபாபுரூப கர்மா என் ஞானத்தை மறைச்சிடுச்சு. அதனால தர்மபூத ஞானம் விகாசம் அடையல, அடையாததுனால எனக்கு எதுவும் தெரியல. எதுவும் தெரியாததுனால நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இப்படியே இருக்கேன், பகவான
அடைஞ்சதாலாம் இல்லை, ஒரு பத்தனாவே நான் இருக்கேன், சம்சாரியாவே இருக்கேன். ஆனால் வசுதாக முக்தி திசையில மாத்திரம் நான் எப்படி இருக்கேன்னாக்க, மோட்சத்தையே அடைஞ்சவனா இருக்கேன், என்னுடைய சுரூபத்தையே நான் அனுபவிக்க போறேன். எப்படி அனுபவிக்கணும், என்னையும் அனுபவிச்சுண்டு என்னோட சேர்ந்த எம்பெருமான ஆனந்தமா அனுபவிக்க போறேன். அவன் என் சுரூபத்தை, என் குணத்தை, எம்பெருமான் சுரூபத்தை, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அடுத்த அதிகாரத்துல சொல்ல போறோம். அதனால இது அத்தனையும் சேர்ந்து அனுபவிக்கிறது தான் அப்படின்றத இந்த மூணாவது சூத்திரத்தினால சாதிக்கிறார். ஆகவே இந்த முதல் அதிகரணத்தினால சம்பத்யாவிர்பாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய சுரூபத்தை அடையிறதுன்னு தான் அர்த்தம். எம்பெருமான் பக்கத்துல போய் தன்னுடைய சுரூபத்தோட, ஏன்னா நான் தோஷத்தோட கூடினவனா இருந்தேன்னாக்க எம்பெருமான் கிட்ட போறதுக்கே எனக்கு அருகதை இல்லாம போயிடுமே, கர்ம பத்தனா போயிடுறேன். கர்ம பத்தனா போயிட்டான்னாக்க நமக்கு பயம் இருக்கும். இன்னொன்னு நம்ம அந்த ஒரு திவ்ய நித்திய பூஜை இருக்கே அங்க அடையிறதுக்கே நம்மளால முடியாது. அதனால அது போனோம்னாக்க கர்ம பந்தம் ஒழியணும், கர்ம பந்தம் ஒழிஞ்சாதான் மோட்சத்தை அடைய முடியும். ஆகையினால அதுதான் முக்கியம். அப்போ இந்த குணங்கள் தான் இங்க சுரூபாவிர்பாவோன்றது, அதுதான் அபினிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய காரணம். இது பொதுவாக அவதாரிகைன்னு போட்டுருங்கோ இந்த அதிகரணத்திற்கு, இந்த பாதத்துக்கு. நாளைக்கு ஸ்ரீசுக்தியை தெரிவிக்கலாம். அப்ப குருபரம்பராயி நானா.